மெக்கானிக், இந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்களேன். என்ன இவ்வளோ நேரம் டூல்ஸ் தேடிக்கிறேன், நான் இன்டர்வியூ போனேண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கண்ணே. மெக்கானிக்கு டூல்ஸ் தேட ஒரு மணி நேரம், வீலை கட்ட ஒரு மணி நேரம், நான் அவ்வளோதான் போலதே, இன்னைக்கு இன்டர்வியூ போனால் போலதான். டயர் மாற்றி ஆகணுமா? சரி, ஏதோ ஒன்று சீக்கிரம் பண்ணுங்க, கொஞ்சம் நான் கிளம்புனுங்க, 4 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ. சரி, மாத்துங்க மாத்துங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஸ்க்ரூ இல்லைங்களா? என்னங்க இவ்வளோ பொருளை போட்டு வச்சிருக்கீங்க, ஸ்க்ரூ இல்லைன்றீங்க, கொஞ்சம் தேடி பார்த்து எடுங்க சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ சாரிங்க, அர்ஜென்ட்ல இருந்தாங்க, வச்சுங்க. ஏங்க பஞ்சர்லாம் இல்லை, என் வாழ்க்கை தான் ரொம்ப பஞ்சர் ஆயிடுச்சு உங்களால். இன்னைக்கு இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா லேட்டாக போனதுனால இன்டர்வியூ கூட எடுக்கல, அப்படியே திருப்பி அனுப்பிட்டான். ஒரே வெறுத்து போயிட்டேன் நான் வாழ்க்கையை. சரியே, இன்டர்வியூ மேலே கூட எனக்கு கோவம் இல்லை, உங்கள் மேலே தான் எனக்கு செம்ம கோவம். சரி, அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு, திட்டினது கோச்சினீங்களா? அப்படிலாம் கோச்சிக்காதீங்க, நான் உங்களை திட்டினலாம் வரல, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போயாவது வந்து நீங்கள் கொஞ்சம் இனிமேவாவது மற்றவங்க பாதிக்கப்படாமல் இருப்பாங்க உங்ககிட்ட. அதுவா, இந்த பாக்ஸு உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் எடுத்துன்னு வந்தேன். இது பேர் டூல் பாக்ஸ், ஓகேவா? நீங்கள் வந்து டூல்ஸை வந்து தேடி இருந்தீங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டூல்ஸுக்கும் அதுக்கான இடத்த வந்து சரியாக இது பண்ணணும். அதே மாதிரி ஸ்க்ரூ தேடிட்டு இருந்தீங்களா, ஏகப்பட்ட பொருள் என்னென்னமோ போட்டிருந்தீங்க, தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையான ஸ்க்ரூவை மட்டும் அந்த இடத்துல வைக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி வண்டியை வந்து ஒரு கரெக்டான இடத்துல பார்க் பண்ணணும், அதுக்கான ஒரு இடம் வந்து ஒதுக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் அதுக்கான ஒரு ஒரு இடம், தேவையான பொருட்களை மட்டும் அங்கங்கே வைக்கிறது, இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, அதே மாதிரி எந்தெந்த இடம் என்னென்ன டூல்ஸுன்னு அதுக்கு இது மாதிரி விஷுவல் ஸ்டாண்டர்டு போட்டு வச்சுக்கிறது, இது அதை முக்கியமாக டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு பண்ண மாதிரி 1 மணி நேரத்தில் பண்ண வேண்டியதை 3 மணி நேரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமாக வந்து அந்த இதுவை பண்ணிடலாம், சரிங்களா? இதுக்கு பேர் வந்து 5 இயர்ஸ்னு சொல்லுவாங்க எங்கள் கம்பெனியில். ஸோ இதை வந்து இனிமேல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி இன்னொருத்தன் லைஃப்பில் என்றைக்கும் பாதிக்கப்படக்கூடாது, புரியுதுங்களா? சரி, அதுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன், இதை இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள்.